கைஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் மாலுக்குள்ள தான் போக போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் திருமலை நாயக்கர் மகளோட என்ட்ரன்ஸ். இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் வந்து ஒரு மன்னர் வந்து கடைசியாக ஆண்ட மதுரை ஆண்ட மன்னர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் 17th century. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து சதுரடி வந்து ஃபுல்லாக பரப்பளவு இருக்குது. இது வந்து மதுரை மெயின்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ட் அரௌண்ட்லேயே வருது. ரொம்ப வந்து இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்து பார்க்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து சிமெண்ட்டு அப்புறம் ஜல்லி இரும்பு கம்பி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் பழைய காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த விதமான கரப்ஷனும் அப்புறம் வந்து அந்த அரிப்பு சொல்லுவாங்களே அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்னும் வந்து ஜைஜென்டிக்காக நிற்குது. அதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ கட்டுற வீடுங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல கிராக் விழுந்தது, ஒரு சில டேமேஜ் ஆகுது. இது கட்டிக்கிட்ட 300-400 வருஷம் ஆகி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுங்கிறது அவங்களோட நாலேஜை தான் நம்ம கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். இதுக்குள்ளே மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சிற்பங்கள் வந்து எப்படி இப்படிலாம் கார் பண்ணியிருக்காங்க அந்த தூணுக்கு மேலேன்னு சொல்லிட்டு தான். மேலெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது அந்த ஆர்ச் அப்படியே. எல்லா தூணுமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்குது. ஸோ அந்த சைஸ் வேரியேஷன் கூட வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெனோவேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே பர்மிஷன் கிடையாது. இப்போ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட எப்படி வந்த ஒரு கோர்ட் யார்டு இருக்குமோ கரெக்டாக அதேமாதிரி இருக்கும். இப்போ இது உள்ள என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் ஆகுது. நீங்கள் நைட் ஷோ வந்து நீங்கள் வந்து லேசர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் என்ட்ரி டிக்கெட் வந்து 60 ரூபீஸ் ஆகும், சில்ட்ரனுக்கு 30 ரூபீஸ் ஆகும். நாங்கள் ஆஃப்டர்நூன் போனாலும் பார்த்திங்கன்னா லேசர் ஷோலாம் கிடையாது. சரி உள்ளே வாங்க, நம்ம அந்த உள்ளே இருக்கிற இதில் மானியூமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இதுதான் அதோடய வரைபடம் அந்த எப்படி இருக்குது சொல்லிட்டு. இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த திருமலை நாயக்கர் மகாலில் வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிற வந்து ஒரு சில ஸ்டாச்சுஸ் அண்ட் காயின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மூணு ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க ஒரு ஒரு ஸ்டாச்சுவுமே பாருங்கள். அந்த ஒரு டிசைனே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ இது உள்ளலாம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க யூஸ் பண்ண பழைய பழைய காயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். காயின்ஸு அவங்க இதோட மேப்பு வரைபடம் எவ்வளோ நாள் வந்து தமிழ்நாடு வந்து விரிஞ்சிருந்துச்சு பாண்டியரோட ஆட்சியில், அவங்களோட காயின்ஸு, அவங்களோட வெப்பன்ஸு, அவங்க யூஸ் பண்ணோட பொருட்கள் அது எல்லாமே வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி நல்லா வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம மாதிரி அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக புரியப்படும். இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் பாருங்கள். அந்த காலத்தில் வந்து எப்படி அந்த திருமலை நாயக்கர் மகள் வந்து பெருசாக இருந்துச்சு, அதை சுற்றி வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்வியல் முறைகள்லாம் வந்து நல்லா அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸு, அவங்க 17th century அவங்க எப்படி வந்து அவங்க பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்ஸ் வந்து அந்த பெயிண்டிங் அழியாமல் அப்படியே பெயிண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கே வந்து கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தரலாம். இது வந்து சோழ மன்னர்களோட பெயிண்டிங், அது தஞ்சாவூர்லேருந்து. எல்லாமே பார்த்திங்கன்னா டேஞ்சூர் பெயிண்டிங் தான். டேஞ்சூரில் வந்து கண்டிப்பாக வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது. அதை வந்து இவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து கீழே கிடச்ச அந்த மானியூமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது மண்ணுக்கு கீழே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், அதில் ஒரு சிலது இவங்க பத்திரமாக வந்து பதப்படுத்தியிருக்காங்க. இது வந்து கல்வெட்டுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த காலத்தில் எடுத்தது இன்னும் அழியாமல் அந்த கல்வெட்டுகளை வந்து நம்மளால் நல்லா ஒன்று படிக்க முடிஞ்சால் நம்மளால் வந்து நம்மளோட வரலாறை வந்து நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடித்ததெல்லாம் வந்து நல்லா வந்து அவங்க திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதோட வந்து அந்த பழைய ஸ்டைல் போகாமல் எப்படி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அந்தமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் தான்.
இந்தமாரி நம்ம ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நம்ம போகும்போது தான் நம்மளோட வந்து வரலாறு, நம்ம மக்களோட வரலாறு, நம்ம எப்படி மக்களோட வாழ்வியல் முறையெல்லாம் வந்து நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு நல்ல ஒரு கைடோட கூட கொடுக்க முடியுங்கன்னா உங்களுக்கு நல்லா நாலேஜபிளாக இருக்கும். இந்த திருமலை நாயக்கர் மகள் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையில் சொல்லணும்னா நான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய மகால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.